அமல்தினி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அமல்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது வார ராசி பலன்களை தங்க பார்க்க இருக்கின்றோம். 6/11/2023 முதல் 12/11/2023 வரையிலான பலன்களை தாங்க பார்க்க இருக்கின்றோம். கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. அதற்கு முன்பாக அவர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பற்றி பார்க்கலாம். சூரியன் துலாம் ராசியிலும், செவ்வாய் துலாம் ராசியிலும், புதன் துலாம் மற்றும் விருச்சிக ராசியிலும், குரு பகவான் மேஷ ராசியிலும், சுக்கிரன் கன்னிராசியிலும், சனி பகவான் கும்பராசியிலும், ராகு மீன ராசியிலும், கேது கன்னிராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி உங்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. புதன் பகவானை அதிபதியாக கொண்டுள்ள கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காகவோ அல்லது வியாபாரம் சம்பந்தமாகவோ வெளியூர் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டை நன்றாக பூட்டிவிட்டோமா என்று கவனமாகவும் பார்த்து செல்லுங்க. நகை மற்றும் விலைமதிப்பு மிக்க பொருட்களை கவனமாகவும் பார்த்தும் கொள்ளுங்க. சந்திரனுடைய இடப்பெயர்ச்சிகள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தருவதாகவும் இருக்கும். போட்டி பந்தயங்கள்ல மனதை செலுத்தவும் செய்வீங்க. இதுல கவனமாகவும் இருங்க. இது வீண் விரயங்களை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். செவ்வாய் இரண்டாம் இடத்திலையும் இருக்கிறாங்க. மணல் செங்கல் போன்ற வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. பகையை மறந்து விரோதிகள் உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படவும் செய்வாங்க. ராகு பகவான் ஏழாம் இடத்திலையும் இருக்கிறாங்க. அனாவசியமாக மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிட்டு பழி சொல்லுக்கு ஆளாகவும் வேண்டாம். பெற்றோர்கள் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. குரு பகவான் எட்டாம் இடத்திலையும் இருக்கிறாங்க. தொழிலுக்கு தேவையான லைசன்ஸ் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாகவும் இருப்பாங்க. பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். சனி பகவான் ஆறாம் இடத்திலையும் இருக்கிறாங்க. நண்பர்களை நம்பி முக்கிய காரியங்கள்ல இறங்கவும் வேண்டாம். நீங்களே நின்று செய்வதும் நல்லது. வழக்குகள்ல சாதகமான போக்கும் காணப்படும். புதன் பகவான் 2 மற்றும் 3 இடத்திலையும் இருக்கிறாங்க. வீட்டுல குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். பணம் வந்தாலும் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். உங்கள் துணையின் உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. வழக்குகள்ல வழக்கறிஞர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடப்பதும் நல்லது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டுப்பிடித்து செல்வதும் நல்லது. நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்குங்க. சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளுக்காக உதவிகளும் செய்வாங்க. எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக கடனையும் வாங்கவும் செய்வீங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதிற்கு நிம்மதி தரும் வாரமாகவும் இருக்கும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். இந்த வாரத்தினுடைய ஆரம்பம் பரபரப்பாகவும் இருக்குங்க. வேலை சம்பந்தமாக திடீர் பயணங்களும் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லபடியாகவும் இருக்கும். முக்கியமான பணிகளை முடிப்பதில் கவனமாகவும் இருப்பீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். புதிய வருமான ஆதாரங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வாரம் தந்தை வழி உறவினர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். தம்பதிகளுக்கு இடையே நெருக்கமும் ஏற்படும். அவசரப்பட்டு மற்றவர்களுக்கு வாக்கு கொடுக்கவும் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே புரிதலும் ஏற்படும். ஆன்மீகம் தொடர்பான பயணங்கள் கைகூடியும் வரும். இழுபறியான தனவரவுகளும் கிடைக்க பெறுவீங்க. மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியும் பெறுவீங்க. உடன் இருப்பவர்களுடைய தன்மைகளை புரிந்து கொள்வதும் நல்லது. சுபகாரியங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகளும் நீங்கும். உத்தியோகம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். இணையம் சார்ந்த பணிகளில் சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. பொருளாதார ரீதியாக ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகளும் குறையும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெறலாங்க. இந்த வாரம் உங்களுக்கான வழிபாட்டு முறைகளை பார்த்தோமேயானால் அன்னை மீனாட்சி அம்மனை நினைத்து வழிபட்டு வருவதும் நல்லதுங்க. குடும்ப ஒற்றுமை நல்லபடியாகவும் அமையும். இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய மற்றும் மன நிறைவை தரக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அமல்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.